சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். மூலமாக இந்த பணிகளை எல்லாம் கண்காணிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை 11 கூட்டங்களை பேரிடர் மேலாண்மையினுடைய ஆணையத்தினுடைய தலைவராக இருந்து பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி அத்துணை பணிகளையும் தன்னுடைய மதிநுட்பத்தாலே ஒருங்கிணைத்து இன்றைக்கு மக்களை பாதுகாக்கின்ற அந்த நடவடிக்கையிலே அந்த சமூக பரவல் சமூக தொற்று இல்லாமல் தமிழக மக்களை பாராட்டி இன்றைக்கு அவர்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய முயற்சியின் காரணமாக நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைக்கு மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிற அந்த வேண்டுகோள் என்னவென்றால் தாரக மந்திரமாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும், வீட்டிலே இருக்க வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோளாக மக்களிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொற்றிலிருந்து பாதுகாக்கிற ஒரே தீர்வு ஒரே மருந்து நமக்கு இந்த சுய தனிமையும் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிப்பதுதான் என்பதை நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிற அந்த வேண்டுகோளை வலியுறுத்தி மக்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே மக்கள் கடைகளுக்கு வருகிற அந்த பழக்கங்கள் வழக்கங்கள் என்பது அதிகமாக இருப்பதை நாம் காண்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய நேரத்தை அந்த நேர கட்டுப்பாடை 6 மணியிலிருந்து 2.5 மணி என்பதை 6 மணியிலிருந்து 1 மணியாக குறைத்திருப்பது என்பது அந்த சமூக இடைவெளியை கடைபிடிப்பதில் ஏற்பட்டிருக்கிற சவாலின் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்து மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இதை அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதற்கு ஒரே தீர்வு. மக்களுடைய ஒத்துழைப்பு தமிழ்நாட்டு மக்கள் இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கவனக்குறைவாக அலட்சியமாக இந்த தொற்றினுடைய வீரியம் புரியாமல் சில பேர்கள் செய்கின்ற அந்த நடவடிக்கையினால் ஒட்டுமொத்தமாக இந்த நடவடிக்கைகள் இன்றைக்கு சேவை மனப்பான்மையோடு மனிதநேயத்தோடு மனிதநேயத்தினுடைய அந்த புள்ளியை மையமாக வைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பணியாற்றி வருகின்ற அத்தனை பேர்களுடைய சேவைகளும் இன்றைக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தமிழரும் இன்றைக்கு நாம் பொறுப்போடு சமூக கடமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பிலே நம்முடைய பேரிடர் மீட்பு படை 1000 பேர்கள் களத்தில் நின்று மக்களிடத்தில் நேரடியாக சென்று அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நான் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சுய தனிமையை நாம் கடைபிடிப்போம், சமூக இடைவெளியை நாம் கடைபிடிப்போம், கொரோனா வைரஸை நாம் கொள்வோம், அதன் மூலமாக மனிதகுலத்தை காப்போம், இந்த கொரோனா வைரஸ் போரிலே வெல்வோம் என்பதை பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக கிராம பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ இளைஞர்களை ஏனென்றால் நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையில் நாம் ஏற்கனவே பயிற்சி பெற்றிருக்கிற முதல்நிலை மீட்பாளர்கள் என்று ஏறத்தாழ ஒரு 45,000 இளைஞர்கள் இதில் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஈடுபடுத்தி அதே போல் நம்முடைய காவல்துறை ஈடுபடுத்தி நம்முடைய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய கிராம